APARC, Agriculture Technology Demonstration Park. விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ள தொழில்நுட்பங்களை கொண்ட நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் உங்களுக்கு சொல்லித்தர தயாராகிறது மாத்தளை தம்புள்ளை வேவலவேவ பிரதேசத்தில் அடர்த்தி முறை இரட்டை வரிசையில் பயிர் செய்கிற மாம்பழ செய்கை தொழில்நுட்ப தகவல்களை. இங்க தொழில்நுட்ப நடவடிக்கை என்ன, அதில் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்ப நடவடிக்கை என்ன என நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம். நமக்கு சொல்லுங்க, முதல்ல சாதாரணமாக மாம்பழச் செய்கையை செய்கிறதை விட இந்த விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தின் மூலமாக வழங்குற தொழில்நுட்பத்தின் கீழே மாம்பழச் செய்கை மேற்கொள்கிறப்ப விசேஷமாக நிலத்தை தயார்படுத்துகிற முறையேதும் காணப்படுதா, அதை எப்படி ஆரம்பிக்கிறது? எந்த மாச்செய்கையிலேயோ இருந்தாலும் நீரை பற்றி வைக்கிற பூமி இல்லாமல் தான் தெரிவு செய்யணும். ஏன்னா மாம்பழச் செய்கைக்கு நீரை பற்றி வைக்கிற ஒரு நிலத்தை தெரிவு செஞ்சால் எதிர்காலத்தில் விளைச்சலை பெற முடியாமல் போகலாம். நீரை பற்றி வச்சுக்கொள்கிற பூமி இல்லாமல் சிவப்பு கபில மண்ணுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான மண்ணாக இருந்தால் மாம்பழச் செய்கைக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலத்தை தெரிவு செஞ்சதும் அடுத்ததை நாம் முதல்ல பார்க்குறது தான் அந்த நிலத்துக்கு சூரிய ஒளி கிடைக்குதான்னு. அதுக்கு பிறகு நாம் நிலத்தை தெரிவு செஞ்ச பிறகு செய்கிற முதலாவது வேலை தான் நிலப்பண்படுத்தல். அப்போது இந்த நிலப்பண்படுத்தலை பாரம்பரிய முறையில் நாம் செய்கிற நிலப்பண்படுத்தலை விட சில விசேட காரணங்கள் இருக்குது. இந்த முறையில் நம்மட ஐஎஸ்பி தொழில்நுட்பத்துக்கு கீழே இந்த மாச்செய்கைன்னு சொல்லும்போது டெக்னாலஜி பேக்கேஜ் ஒன்று போகுது. அப்போது வர்க்கத்தை தெரிவு செய்கிறதுலேருந்து நிலப்பண்படுத்தலில் இருந்து விளைச்சலை எடுக்கும் வரைக்கும், அப்படி இல்லாமல் தயார்படுத்தும் வரைக்கும் ஒரு பேக்கேஜ் முறையில் தான் போகுது. அப்போது நம்ம சொல்கிற விளைச்சலை வருமானத்தை எடுக்கிறதுனா அந்த பேக்கேஜில் இருக்க நடவடிக்கை எல்லாத்தையும் விவசாயிகள் மூலமாக செய்யணும். இதை பின்பற்றுறதாக இருந்தால் மட்டும்தான் நாம் சொல்கிற விளைச்சலுக்கு போக முடியும். நிலப்பண்படுத்தலில் நாம் முதல்ல செய்கிறது இதை ஆழமான நிலப்பண்படுத்தலுக்கு போகிறது. ஆழமான நிலப்பண்படுத்தல்னு சொல்கிறது 2 அடி ஆழத்துக்கு வட்டத்தட்டு கலப்பையை பயன்படுத்தி எந்த ஒரு நிலமாக இருந்தாலும் முதல்ல நிலப்பண்படுத்தலை மேற்கொள்வோம். அதுக்கு பிறகு நாம் சாதாரணமாக 1 ஏக்கருக்கு 5 மெட்ரிக் டன் அளவில் சேதன பசலை, அதாவது கம்போஸ்ட் பிரயோகிப்போம். சாதாரணமாக குழிகளுக்கு நாம் போடுறதில்ல, முழு களத்துக்கும் விசிறி கொண்டு போவோம். பூரணமாக பிரயோகித்து பிறகு 1 கிழமை மாதிரி வச்சு அதுக்கு பிறகு நாம் செய்கிறது முதலாவதாக மேற்கொண்ட நிலப்பண்படுத்தல் திசைக்கு செங்குத்தான திசையில் திரும்பவும் அந்த வட்டத்தட்டு கலப்பையால் ஆழமாக நிலப்பண்படுத்தலை மேற்கொள்வோம். அதாவது நாம் இட்ட சேதன பசலை மண்ணோட நல்லா கலக்கிறதுக்காக இதை செய்கிறோம். ஏன்னா இந்த தொழில்நுட்பத்துக்கு கீழே ஒரு இன்டோக்ரப்பனும் செய்ய போகிறோம் தானே. அப்போது ஊடு பயிற்சிக்கும் இது மூலமாகவே சேதன பசலை கிடைச்சிடும். அதுக்கு பிறகு சாதாரணமாக மண் வகைகள் 2 இருக்கலாம் தானே. இறுக்கமான மண்ணும் காணப்படலாம், இறுக்கம் இல்லாத மண்ணும் காணப்படலாம். ஆரம்ப நிலப்பண்படுத்தலை பற்றி தான் நான் கதைச்சேன். அடுத்ததான் நாம் போக போகிறோம் துணை நிலப்பண்படுத்தலுக்கு. சேதன பசலையை பிரயோகித்த பிறகு மண் இறுக்கமாக இருக்குமா இருந்தால் நாம் பாவிப்போம் மட்டப்பலகையை பாவித்த ஒரு இயந்திரத்தை. மட்டப்பலகை பொருத்திய இயந்திரத்தை பாவித்து நாம் நிலப்பண்படுத்தல் 2வது செய்வோம். அப்போ தான் இறுக்கமான மண்ணில் நிலப்பண்படுத்தல் பூரணமாக நிறைவேற்றப்படுது. கொஞ்சம் இருவாட்டி மண் அப்படி இல்லைன்னா மணல் மண்ணாக காணப்படுமா இருந்தால் முட்கலப்பையை பயன்படுத்தி மட்டப்பலகையை பொருத்தியிருந்த இயந்திரத்தால் செஞ்சதையே கட்டிகளை தூர்வையாக்கி 2 தடவை நிலத்தை பண்படுத்தி நிலப்பண்படுத்தல் நடவடிக்கையை முடிச்சிடுவோம். தெரிவு செஞ்ச நிலத்தில் ஆரம்ப நில பண்படுத்தல் துணை நில பண்படுத்தலுக்கு பிறகு பின்பற்ற வேண்டிய விசேட தொழில்நுட்ப விடயங்கள் இருக்குது. இதை பற்றி இப்போ நாம் கேட்போம். பிரதான இடத்தை வழங்கும் நீர் வடிகால் அமைப்பை மேம்படுத்த. ஏன்னா நான் முதல்ல சொன்னது போல் மாம்பழச் செய்கையில் நீரை பற்றி வச்சிருக்கிற நிலமாக இருந்தால் எதிர்காலத்தில் விளைச்சலை பெற முடியாமல் போயிடும். ஏன்னா வாட்டர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது நமக்கு முக்கியமே மாச்செய்கையில் நாம் மாம்பழத்தை எடுக்கிறதுக்கு.
முதல்ல நாம் நீர் வடிகால் அமைப்பை மேம்படுத்தணும். சாதாரணமாக எந்த பக்கமாக நீர் வழிஞ்சோடக்கூடியதாக இருக்குது, பொருத்தமான பக்கம் எதுன்னு பார்த்து வடிகால் அமைப்பு தொகுதியை மேம்படுத்த முதல்ல நாம் சுற்றியும் காண்களை அமைச்சுக்கொள்கிறோம். இந்த காண்கள் அமைக்கிறப்போ மழை வீழ்ச்சி அதிகமாக கிடைக்கிற காலமாக இருந்தாலும் இந்த காண்கள் மூலமாக நிலத்துக்கு கிடைக்கிற நீர் எல்லாத்தையும் வெளியில் அனுப்புகிற விதத்தில் தான் சாய்வாக வச்சு நாம் இந்த காண்களை அமைக்கிறோம். ஏன்னா குறைவாக பெய்கிற மழை நீரை அகற்றிட்டு அதிகமாக மழை வீழ்ச்சி கிடைக்கிறப்போ நீர் அகற்றப்படலைன்னா நாம் காண்களை அமைச்சிருக்கவே தேவையில்லை. நாம் டார்கெட் பண்ணுறது அதிகமான மழை வீழ்ச்சி கிடைக்கிற காலத்தோட நீர் வடிஞ்சோடக்கூடியதாக இருக்கணும். அடர்த்தி முறை இரட்டை வரிசையில் இந்த மாம்பழச் செய்கையை மேற்கொள்கிறப்போ இன்னும் செய்ய வேண்டிய தொழில்நுட்ப விடயங்கள் உள்ளன. அதாவது கன்று நடுறதுல இருந்து இப்போ நாம் கன்றுகளை தயார்படுத்தி வச்சிருக்கோம். இது எப்படி நடுறது? இப்போ நாம் வர்க்கத்தை தெரிவு செய்கிறப்போ தெரிவு செய்கிறது டிஜேசி வர்க்கத்தை தானே. இந்த பிரதேசத்தில் திட்டத்துக்கு கீழே நாம் விவசாயிகளுக்கு வழங்குறது டிஜேசி வர்க்கம்தான். இது எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, லோக்கல் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கேள்வி அதிகமாக உள்ள வர்க்கம். திணைக்களத்தால் சான்று அளிக்கப்பட்ட கன்றுகளை தான் கன்று நடுறப்போ நாம் எடுக்கிறது. நாம் முதல்ல கன்றுகளை தயார் செஞ்சுப்போம். அதுக்கு பிறகு நிலத்தை லைன் அப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கன்றுகள் எந்த பக்கம், இரட்டை வரிசை எந்த பக்கம்னு தீர்மானிக்கிறது தான் செய்கிறோம். அப்போது இந்த ஐஎஸ்பி தொழில்நுட்பத்துக்கு கீழே இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹைடென்சிட்டி டபுள் ரோ முறைக்கு. நாம் பாரம்பரிய முறையில் ஒரு ஏக்கருக்கு 120 கன்றுகள் என்ற ரீதியில் போனாலும் இந்த முறையில் ஒரு ஏக்கருக்கு நாம் 560 கன்றுகளை நடுறோம். நாம் அப்போது விவசாயிகளுக்கு அரை ஏக்கருக்கு 280 கன்றுகளை வழங்குவோம். இந்த 280 கன்றுகள்னு சொல்கிறது அடர்த்தியானது. நாம் இந்த கன்றுகளை அறிமுகப்படுத்துகிறப்போ நாம் நிச்சயப்படுத்திக்கணும் சூரிய ஒளி கிடைக்கக்கூடியதாக இருக்குதா, வேறு போட்டி தாவரங்கள் எதுவும் போட்டித்தன்மையாக இருக்குதா, இதுகளை நிச்சயப்படுத்திக்கணும். அதுக்காகத்தான் நாம் கன்றுகளை நடுறப்போ முதல்ல நாம் பார்க்குறது சூரிய ஒளி எந்த பக்கத்தால் கிடைக்குதுன்னு. முதல்ல நாம் அதை தெரிஞ்சிட்டு லைன் அப் பண்ணுறதுக்காக இடத்துல முடிவுலேருந்து பேஸ் லைனை அடிச்சுப்போம். இந்த பேஸ் லைன் அடிக்கிறப்போ நம்ம இடத்துல முடிவுக்கு போகிற வர நம்ம பார்ப்போம் மரங்களுக்கு நிழல் விழக்கூடிய மாதிரியான பொருட்கள் காணப்படுதா. இடத்துல ஒரு முடிவுலேருந்து மற்றைய முடிவு வரைக்கும் பேஸ் லைனை மார்க் பண்ணின பிறகு நாம் அங்கே இருந்து செங்குத்தான திசையில் ட்வைன் நூல் ஒன்றை இழுப்போம். செங்குத்தான திசையில் இன்னொரு லைனையும் அடித்த பிறகு சாதாரணமாக முக்கோண வடிவில் மார்க் பண்ணுவோம். அதை முடித்த பிறகு மார்க் பண்ணுவோம். நாம் இது செய்கிறது ஒரு வர்த்தக ரீதியான பயிற்சிகை. இப்போ கன்றுகளுக்கு சூரிய ஒளி கிடைக்கிறது போலேயே கன்றுகள் அழகாக நேர்த்தியாகவும் இருக்கணும். நாம் முன்னுக்கு போகிறப்போ மாமர கத்தரித்தலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த லைன் வந்து நமக்கு பாதிப்பாக இருக்கும். நாம் மாச்சகையில் லைன் அப் பண்ணும்போது நமக்கு டெம்ப்ளட்ஸ் சில தேவைப்படும். இடைவெளியை பொறுத்து டெம்ப்ளட்ஸ் எடுக்கிறப்போ 1 மீட்டர், 3 மீட்டர், 1.5 மீட்டர், அதோட 3, 4, 5 சொல்கிற டெம்ப்ளட்ஸ் நமக்கு தேவைப்படும் நிலத்தை லைன் அப் பண்ணுறதுக்கு. 280 கன்றுகளை தாரம் தானே. விவசாயிகளுக்கு நாம் சொல்லுவோம் சிறு தடிகள் 280 மாதிரி தயார்படுத்தி வச்சிக்க சொல்லுவோம். 2.5 மாதிரி உயரமுள்ள சிறு தடிகளை வச்சு லைன் அப் பண்ணுற நேரம் ஒவ்வொரு கண்ணும் வர வேண்டிய இடத்தை மார்க் பண்ணுறதுக்காக. அங்கே தான் குழியை வெட்டி நாம் கன்றை நடுவோம். நாம் இப்போது பேஸ் லைனை போட்டோம், முழு நிலத்தையும் மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு நாம் செய்கிறது வரிசைகளில் இரட்டை வரிசை மார்க் பண்ணுறது. அப்போது இரட்டை வரிசை மார்க் பண்ணுறதில் நாம் இதில் போகிறது ஜிக்ஸெக் முறைக்கு தானே. அடர்த்தி முறைக்கு நாம் போகிறப்போ நாம் எந்த நேரத்திலையும் ஒரு மரத்துக்கு நேராக இன்னொரு மரத்தை நடுறது இல்லை, ஜிக்ஸெக் முறைக்கு தான் போவோம். அப்படித்தான் போட்டித்தன்மையை நாம் குறைக்கிறோம். இந்த லைன் அப்பில் நமக்கு இறுதியாக கிடைக்கிறது 380 சிறு தடிகளை நட்ட பிறகு கன்றுகளை நடுறதுக்காக தயார் செஞ்ச அரை ஏக்கர் கொண்ட நிலம். இந்த அரை ஏக்கர் நிலத்தில் கன்றுகள்ட இடைவெளி பற்றி நான் சொல்கிறேன். நாம் இரட்டை வரிசையில் தான் நடுறோம். 2 வரிசைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி 1 மீட்டர். அப்போது 1 மீட்டர் 1 மீட்டர் இடைவெளி தான் முழு நிலத்திலையுமே. அப்போது அந்த 2 வரிசையில் 2 கன்றுகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி 3 மீட்டர். 2 வரிசைகள் 2க்கும் இடையில் உள்ள இடைவெளி 4 மீட்டர்.
எப்பவும் ஊடு பயிற்சியை மேற்கொள்றதுக்காக நம்ம அந்த இடைவெளி அளவில் தான் போவோம். ஜிக்செக் முறை என்றதால் முதலாவது லைனை லைன் அவுட் பண்ணும்போது 1.5 மீட்டரில் தான் எடுப்போம். முதல்ல 1.5 எடுத்துட்டு அதுக்கு பிறகு 3 மீட்டர் அளவில் தான் போவோம். அப்படியே நேராக ஜிக்செக் முறைக்கு லைன் பண்ணி அழகான ஒரு இடத்தை கன்றுகளை நடுறதுக்காக தயார் செஞ்சிக்க முடியும். பசலையிடுதல் மிகவும் முக்கியமானது. அடர்த்தி முறை இரட்டை வரிசையில் மாம்பழச் செய்கையை மேற்கொள்கிறப்போ அதுக்காக பயன்படுத்துகிற இலகுவான முறை ஒன்று இருக்குது. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? நாம் ISP தொழில்நுட்பத்தில் பிரதான பயிற்சிகை 2 செய்கிறோம் தானே. பழச்செய்கையும் செய்கிறோம், அதோட ஊடு பயிற்சிகையும் மேற்கொள்கிறோம். நம்மளோட தொழில்நுட்பத்துக்கு கீழே, அதாவது இந்த TGC மாம்பழச்செய்கைக்கு நாம் சிபாரிசு செய்கிறது மினி ஸ்ப்ரிங்லர்ஸ். ஆனால் நாம் ஊடு பயிற்சிகைக்கு பயன்படுத்துகிறது துளி நீர்ப்பாசன தொகுதி, ட்ரிப் டேப்னு சொல்லுவோம். இதை கன்றுகளுக்கு பயன்படுத்துகிறப்போ இந்த பிரதேசத்தில் ஆவியாதல் தன்மை எவ்வளவு காணப்படுது, அதுக்கு பிறகு மாமரத்துக்கு எவ்வளவு நீர் தேவைப்படுது, இதுகளெல்லாம் கவனித்து மண் கட்டமைப்பை கருத்தில் கொண்டு நீர் வழங்க வேண்டிய அளவு, எத்தனை நாட்களுக்கு வழங்கணும், எவ்வளவு நேரம் வழங்கணும், இதுகளை நாம் சிபாரிசு செஞ்சு இருக்கோம். அதுக்கு பிறகு பசலை சிபாரிசு பற்றி கதைச்சோம்னா, பசலை சிபாரிசுலையும் உண்மையிலேயே மாச்செய்கையிலேயோ எந்த ஒரு பயிற்சிகையிலேயோ விவசாயிகள் அதிகளவு பயன்படுத்துகிறாங்க தானே. ஆனால் இந்த ISP தொழில்நுட்பத்தில் நாம் செய்கிறது ஃபர்டிகேஷன் சொல்லுவோம். வெஞ்சுரி சிஸ்டம் மூலமாக நீரோட கலந்து தான் பசலைகளை அனுப்புகிறேன். இந்த முறையில் பசலையோட அளவு குறையிறதோட சாதாரணமாக ஒரு விவசாயி பசலைகளை நிறுத்து அதுகளை கலந்து ஒவ்வொரு மரத்துக்கும் போடுற நேரமும் குறையும். நாம் இதுகளுக்காக செலவழிக்கிற நேரம், அதோட லேபர் காஸ்ட்டும் குறைவடையுது. நாம் ஒரு பெரிய வாளிக்கு பசலைகளை இட்டு நல்ல நீரில் கரைச்சி இந்த குழாயை இட்டதும் விவசாயிகளுக்கு செய்ய ஒன்றுமே இல்லை. சும்மாவே கன்றுகளுக்கு பசலை கிடைக்குது, நேரம் மிச்சமாகுது. நேர முகாமைத்துவம் செஞ்சுக்கலாம், லேபர் சேவிங் பண்ணலாம், அதோட பணத்தை மிச்சப்படுத்தலாம். உண்மையிலேயே இந்த மாதிரியான நன்மைகள் காணப்படுது. அதே போல் இதில் நான் நினைக்கிறேன், ஒரே அளவான பசலை தான் எல்லா மரங்களுக்கும் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரே அளவான பசலை எல்லா மரங்களுக்கும் கிடைக்க என்ன செய்யறது? நாம் பார்ப்போம். நம்மளோட ட்ரிப் டேப்போ மினி ஸ்ப்ரிங்லரோ அதோட ஃப்ளோ ரேட்டை நமக்கு அளக்கலாம். இப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு 20 லிட்டர் ஒரு ஸ்ப்ரிங்லரில் வருமா இருந்தால், அது மோட்டார் இருக்கு இடத்துலையும் அதோட நிலத்திட முடிவுலையும் இதே அளவானு அளப்போம். நாம் ட்ரிப் டேப்போ ஸ்ப்ரிங்லரோ எதுலேயும் அளந்து பார்ப்போம், அந்த அளவு வருதானே. ஃப்ளோரேட்டில் வருமா இருந்தால் பசலைகளை கரைச்சதுக்கு பிறகு கொஞ்சம் அதிக அளவான நீர் வரும். நீர் வெளிவார அளவை விட நாம் இந்த சிஸ்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சிஸ்டத்தில் நீர் கொஞ்சம் மெதுவாக விசிற, பசலைகளை கரைச்சி மெதுவாக தொகுதியில் விசின பிறகு ஒரே அளவில் கிடைக்கக்கூடிய மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று நாம் செஞ்சுப்போம். நமக்கு இதை பற்றியும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. நான் முதல்ல சொன்னது போல் பல பயிற்சிகையில் TGC செய்கைக்கு நாம் சிபாரிசு செஞ்சுருக்கிறது இந்த மினி ஸ்ப்ரிங்லர்ஸ் தான். இந்த மினி ஸ்ப்ரிங்லர்ஸில் இங்கே 20-30 சென்டிமீட்டர் மாதிரி தான் உயரம் காணப்படுது. இதில் நாம் பயிருக்கு நீரை வழங்குறப்போ 6 மீட்டருக்கு ஒரு ஸ்ப்ரிங்லர் என்ற ரீதியில் தான் போயிருக்கு. இதில் விசிறலடையக்கூடிய நீர்ட இடைவெளி 3 மீட்டர் அளவில் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்லர்ஸில் இந்த பக்கம் 3 மீட்டர் போகும், அந்த பக்கத்துக்கு 3 மீட்டர் போகும். 2 மினி ஸ்ப்ரிங்லர்ஸ்லையும் ஓவலப் ஆகித்தான் நீர் வழங்கப்படுது. அதாவது எல்லா மரங்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் மரத்துக்கு நேராக ஒரு ஸ்ப்ரிங்லர்ஸும் இல்லை. 2 மரங்களுக்கு இடையில தான் மினி ஸ்ப்ரிங்லர்ஸ் நிறுவப்பட்டிருக்கு. நீரோட ஏதாவது கலந்திருந்தால் அடைப்பு ஏற்படும், அதுக்கும் ISP தொழில்நுட்பத்துக்கு கீழே ஒரு முறையை வழங்கியிருக்காங்க. நாம் பொஸ்போரிக் அசிட்னு சொல்லுவோம். நீர்ப்பாசனம் செஞ்சுட்டு போகிற நேரத்தில் இந்த வெஞ்சுரி சிஸ்டம் மூலமாகவே நமக்கு சிறிது நேர இடைவெளியில் பொஸ்போரிக் அசிட்டையும் நாம் அனுப்புவோம். காரணம் என்னென்னா, சில நேரம் பொஸ்பேட் இதில் படிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது கழிவு காணப்படலாம். அதுகளை கரைச்சி விட்டு இதில் அடைப்புகள் இருந்தாலும் அதுகளை நீக்கிறதுக்கும் பொஸ்போரிக் அசிடை பாவிப்போம். அதுக்கு மேலதிகமாக பொஸ்போரிக் அசிட் போட்ட பிறகு மரத்துக்கு மேலதிகமாக பொசுபரசும் கிடைக்குது. உண்மையிலேயே உலக பழச்செய்கையில் பெரும்பாலும் பயன்படுத்துறது, அதாவது நீர்ப்பாசனத்துக்காக மினி ஸ்ப்ரிங்லர்ஸ் தான்.
சிபாரிசு செய்கிறாங்க.